ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். நாம் தெரியாமல் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது எதையாவது மிதித்து விட்டால் கூட நமக்கு பிரச்சனைகள் வரும் என்று பெரியோர்கள் சொல்லியிருப்பார்கள். திருஷ்டிக்காக சில விஷயங்களை வீடுகளிலோ அல்லது கடைகளில் செய்வதும் உண்டு. அந்த பொருட்களை எல்லாம் உச்சந்தில் கொண்டு வந்தும் போடுவதும் வீதியில் வீசுவதுமாக இருப்பார்கள். அவற்றை பொதுவாக கால்படாத இடங்களில் தான் போட வேண்டும். ஆனால் வீதியில் வீசுவதால் அது மற்றவருக்கும் ஆபத்தாகவே முடியும். வாகனங்களில் செல்லும் பொழுது கூட இதுபோல் அவற்றை மிதித்து விட்டு செல்வோம். இதனால் வரும் ஆபத்துகள் என்ன, இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை தான் இந்த வீடியோவை நாம் பார்க்க போகிறோம். நீங்க இப்பதான் முதல் முறையா தெய்வீக தகவல் சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். வீதியில் செல்லும் வலி முந்தைய காலங்களில் மிகவும் கரடு முரடாக இருக்கும். இருந்தாலும் அவர்கள் பெரும்பாலும் செருப்பு அணியாமல் தான் செல்வார்கள். செருப்பு அணிந்து கொள்ளாமல் செல்வதால் இது போன்ற எந்த ஒரு கெட்ட திருஷ்டியும் அவர்களை தாக்குவதும் இல்லை. இதனால் இயற்கையாகவே அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வும் இருக்கும். ஆனால் செருப்பு என்று ஒன்று வந்த பிறகுதான் கீழே என்ன இருக்கிறது என்று கூட பார்க்காமல் நாம் வேலையை பார்த்து கொண்டே நடந்து கொண்டே இருக்கிறோம். இப்படி நடக்கும் பொழுது கவனக்குறைவால் திருஷ்டி சார்ந்த பொருட்களை தெரியாமல் மிதித்தும் விடுவோம். இதில் ரோட்டில் விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகள், சிறார்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். நன்றாக இருந்த குழந்தை திடீரென்று நோய் வாய்ப்படுவது இது போன்ற காரணங்களால் தான். அதனால் குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் நடந்து செல்லும் வீதிகளில் கவனமாக நடக்க வேண்டும். முச்சந்தில் இருக்கும் எலுமிச்சை, தேங்காய், பூசணிக்காய், மிளகாய், உப்பு, கடுகு போன்ற திருச்சி சார்ந்த பொருட்களை பார்த்தால் உடனே நீங்கள் விலகி நடப்பது நல்லது. அதே போல வாகனங்களில் செல்பவர்களும் இருசக்கர வாகனம், நான்கு சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் இது போன்ற திருஷ்டி சார்ந்த பொருட்களை கடந்து செல்வதால் அதனுடைய நெகட்டிவ் ஆற்றலை உங்களை தாக்கும் அபாயமும் உண்டு. இதனால் தேவையில்லாத மன கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகளும் ஏற்படும். எதிலும் மந்தமாகவும் சோர்வாகவும் காணப்படுவீர்கள். ஓரிரு நாட்கள் அதுவாகவே சரியாகிவிடும். இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாமல் இருக்க எளிய வழி ஒன்றும் உண்டு. அதாவது நீங்கள் வாரம் ஒரு முறையாவது குளிக்கும் தண்ணீரை சிறிதளவு பச்சை கருப்புறவும் சுத்தமான மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கொத்து வேப்பிலை போட்டு குளிப்பது நல்லது. குழம்புக்கு பயன்படுத்த மஞ்சத்தூளை போட்டு விடாதீர்கள். பூஜைக்கு பயன்படுத்த மஞ்சத்தூளை சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் மஞ்சள் கிழங்கு கல்லில் இழைத்து அதில் சேர்த்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. அதே போல வாகனங்களை வைத்திருப்பவர்களும் வாரம் ஒரு முறையாவது வாகனங்களை கழுவும் பொழுது அந்த தண்ணீரை இதே போல் சிறிதளவு பச்சை கற்பூரம், வேப்பிலை, மஞ்சள் தூள் கலந்து சிறிதளவு உப்பையும் சேர்த்துக் கொள்வது பரிகாரமாக இருக்கும். வாரம் ஒரு முறை உங்களுக்கும் உங்கள் வாகனத்தில் இதுபோல் செய்வதால் உங்களுக்கு வர இருக்கும் திருஷ்டிகள், பாதிப்புகளும், எதிர்மறை ஆற்றல்களும் தடுக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.